லிவர் டிசீஸால் பாதிக்கப்பட்டவங்க என்னென்ன உணவு முறைகள் சாப்பிடலாம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இருக்கிற டவுட்ஸ். இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து நம்ம அன்றாட பார்க்குறது பார்த்திங்கன்னா, தவிர்க்க வேண்டிய உணவு முறைகளில் ஹை ஃபேட் ஃபுட்ஸ், சோடா, ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், உப்பு தவிர்க்கணுங்கிறாங்க, தண்ணி எவ்வளோ குடிக்கணுங்கிறத ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க, பிக்கிள்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஒரு ப்ராசஸ்டு மீட் ஆகட்டும், கேண்டு ஜூஸஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவிர்க்கணும். அதே சமயம் எக் ஒயிட், காய்கறிகள், கீரை வகைகள், நட்ஸ், தானியங்கள், ஃப்ரூட்ஸ், இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கணும். இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம், என்னென்ன மாதிரியான உணவுகள் தவிர்க்கணும், எது எது சேர்த்துக்கலாம், அதனுடைய விஞ்ஞான அடிப்படை என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் டாக்டர் அசோக், சக்ர மருத்துவமனை. எங்களுடைய வீடியோ பதிவுகளில் நிறைய ஃபுட் ஹேபிட்ஸை பற்றி எங்களுடைய பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். எல்லா வியாதிகளுக்கு உண்டான ஃபுட் ஹேபிட்ஸும் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக டயட்டை எப்படி நம்ம வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கும்போது பாதிக்கலாம். மெயினாக வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மெயின் அது வந்து ஆர்டினரி ஃபேட்டி லிவர் ஆகட்டும், ஆல்கஹால்னால் வர்ற லிவர் டிசீஸ் ஆகட்டும், இல்லை வைரஸ்க்குனால் ஏற்படுற ஒரு மஞ்சக்காமலை ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் ஃபுட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எல்லா ஃபுட்டுமே நம்ம சாப்பிட்றது எல்லாமே சிறுகுடல் அப்சர்வ் ஆகி டைரெக்டாக போய் லிவரில் வந்து ப்ராசஸ் ஆகி தான் நம்மளுடைய பிளட் ஃப்ளோ போகுது. அதனால் ஃபுட்டு கரெக்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இதில் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய இனிஷியல் அசஸ்மெண்ட். நார்மலாக வந்து லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் எவ்வளவு இருக்குது, அவங்களுடைய சால்ட் கண்டென்ட் உடம்புல சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி சால்ட், எலக்ட்ரோலைட்ஸ்லாம் எவ்வளவு இருக்குது, ப்ளஸ் ரீனல் ஃபங்க்ஷன்ஸ், யூரியா கிரியேட்டின் எவ்வளவு இருக்குது, ப்ளஸ் அவங்களுடைய பாடி மாஸ் இண்டெக்ஸ் எவ்வளவு இருக்குது, இது எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட் இனிஷியல் அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு மருத்துவரின் பரிந்துரை பேரில் இது எடுத்துக்கிறது மிக மிக அவசியமான ஒன்று. இதில் ரொம்ப முக்கியமாக ஜென்ரலைஸ்டாக உணவு முறைகளோட எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக ஜென்ரலைஸ்டாக பார்க்க வேண்டியது வந்து, நம்பர் ஒன், ஆல்கஹாலை சுத்தமாக நிறுத்தணும். லிவர் டிசீஸ்னு ஒன்று கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷத்துலேருந்து ஒரு சொட்டு ஆல்கஹால் கூட நம்மளுடைய உடம்புக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அடுத்தது வந்து நம்மளுடைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் அனைத்தையும் நிறுத்தணும். கொழுப்புனா வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் வந்து மெயினாக ஆபத்து. அடுத்தது வந்து நம்மளுடைய மீல்ஸ், அதாவது ஒரு நேரம் ஹெவியாக சாப்பிட்ற, நம்ம எப்போவுமே மூணு நேரம் சாப்பிட்டு பழகிருப்போம், ஒரு நேரம் ஹெவியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக மூன்று நேரத்துக்கு பதிலாக ஒரு ஆறு நேரமாக டிவைட் பண்ணி சாப்பிட்றது நல்லது. இது என்ன காரணம் அப்படின்னா, லிவரோட டைஜஸ்டிவ் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் பொழுது ஒரு நார்மலாக நம்ம சாப்பிட்றக்கூடிய மீல்ஸை வந்து பிரேக் பண்ணி சாப்பிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவோம். ஸோ அந்த லிவருக்கு உண்டான லோடும் வந்து பாதியாக குறைக்கப்பட்டுரும். அதனால் டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே சமயம் நம்மளுடைய ஃப்ளூயிட் இன்டேக், மேக்சிமம் லிவர் டிசீஸ் இருக்கிறவங்க ஒரு அசைட்டிஸ்ன்னு சொல்லி வயிற்றில் நீர் கோத்துருக்கலாம், நுரையில் சுற்றி நீர் கோத்துருக்கலாம், கால்களை சுற்றி நீர் கோத்துருக்கலாம், இந்த மாதிரி இருக்கிறவங்க நீர் வந்து ரெஸ்ட்ரிக்டடாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அது முழுக்க முழுக்க உங்களுடைய மருத்துவரின் பரிந்துரை பேரில் எடுத்துக்கணும். அடுத்தது உப்பு ரொம்பவே தவிர்க்கணும். நம்ம நீர் பார்த்த மாதிரி உப்பு அதிகமாக, சோடியம்ங்கிற உப்பு அதிகமாக எடுக்க எடுக்க, டேபிள் சால்ட்ல இருக்கிறது சோடியம்ங்கிறதுங்க, அந்த உப்பு என்ன ஜாஸ்தி எடுக்க எடுக்க இந்த நீரும் உடம்புல ஜாஸ்தியாக வந்து நம்மளுக்கு ரீட்டைன் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். ஸோ அதனால் அந்த உப்பை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மிக அவசியம். இந்த உப்புக்கு வந்து மாற்றாக சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் ரிச் ஃபுட்டை வந்து, அதாவது பனானாஸ், கொய்யா பழம், தக்காளிகள், இந்த மாதிரியான உணவுகள் நிறைய எடுத்துட்டோம்னா சோடியத்துக்கு பதிலாக பொட்டாசியம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. இதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காமன் ஃபேக்டர் வந்து நம்மளோட உடற்பயிற்சி. நம்ம யூஸ்வலாக லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஃபேட் அதிகமாக டெபாசிட் ஆகி நீர் அதிகமாக சேர்ந்து தசைகள் எல்லாமே ரொம்ப சூம்பி போன நிலைக்கு போயிட்டுருப்பாங்க. அவங்க வந்து எவ்ரிடே ரெகுலர் எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லது. எடுத்தோன்னே நிறையா எக்ஸசைஸ் பண்ணவே கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் நடக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எவ்ரி வீக் இன்க்ரிமெண்ட்டில் நம்ம வந்து மிக நல்ல விஷயம். அடுத்த ரொம்ப முக்கியமானது மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நம்மளுடைய மல்டி விட்டமின்ஸ், B1, B2, B3 பார்க்குறது, ஏ விட்டமின் ஏ, டி, இ, இந்த மாதிரி எல்லா விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ், ப்ளஸ் ஜிங்க், செலினியம், மெக்னீஷியம், இது எல்லாமே வந்து சீராக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா எல்லாத்துக்குமே லிவர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் வந்து ஏதாவது குறைபாடுகள் இருந்ததுன்னா உங்களுடைய மருத்துவரின் பரிந்துரை பேரில் கண்டிப்பாக விட்டமின் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே சமயம் நிறைய பேர் வந்து அந்த பர்டிகுலர் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நிறைய அதர் மெடிக்கேஷன்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க. அந்த மெடிசின்ஸ் எல்லாமே ஹார்ட் ஆகட்டும், டயபெட்டிக் ஆகட்டும், கிட்னி ப்ராப்ளம்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே உங்களுடைய லிவர் ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர்கிட்ட காமிச்சு அதனுடைய அவருடைய அறிவுரைப்படி அதை எடுத்துக்கிறது மிக அவசியம். ஸோ இப்போ உதாரணமாக என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் சேர்த்துக்கலாம், என்ன மாதிரி தவிர்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு சாம்பிளுக்காக மட்டும் ஒரு லிஸ்ட் ஒன்று டிஸ்கஸ் பண்ணுவோம். இதனுடைய காமன் ஃபேக்டர்ஸ் பார்த்தோம்னா லோ சால்ட், லோ ஃபேட்,
லோ கார்போஹைட்ரேட் லோ ஃப்ளூயிட் டயட்டாக தான் இது எல்லாமே இருக்கும். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எனர்ஜியுமே ப்ரோட்டீன்லேருந்து புரதசத்துலேருந்து எடுத்துக்கிற மாதிரியான ஒரு டயட் பிளான் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இல்லை மெயினாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது நம்பர் ஒன் சோடா, அடுத்தது எண்ணெயில் பொறிக்கப்பட்ட வடைகள், இந்த அப்பளம், இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ரொம்ப அதிக கொழுப்பு இருக்கிற மில்க் வெரைட்டிஸ், நம்ம பால் வந்து கடையில் வாங்கும்பொழுது ஸ்கிம்டு மில்க்னே தனியாக வருது. ஃபேட் நீக்கப்படாத பாலுக்கு ஹை ஃபேட் கண்டென்ட் பால்னு இருக்குது, ஹை ஃபேட் கண்டென்ட் பால் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். டீ காஃபி கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் ரொம்ப அவசியமாக அவாய்ட் பண்ணணும். ஹை ஸ்பைசி ஃபுட்ஸ், ரொம்ப மசாலா போட்டது, ரொம்ப காரம், மிளகாய் அதிக சேர்த்தக்கூடிய உணவுகள் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். மெயினாக சைனீஸ் ஃபுட்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் கம்பல்சரி ஆகவே ஆகாது. சாக்லேட்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஃப்ரீஸ்டு, அதாவது நிறைய பேர் வீட்டில் வந்து ஃப்ரோசன் ஃபுட் வந்து வச்சுருப்பாங்க, சிக்கன் எல்லாம் வந்து ஃப்ரோசனாக வந்து வீட்டில் வாங்கி வச்சுருப்போம், அதை அவாய்ட் பண்ணணும். ஐஸ்கிரீம் வகைகள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். இதே சமயம் வந்து நம்மளுடைய மில்க்லேருந்து வர்ற நெய், பட்டர், இந்த மாதிரியான ஃபுட்ஸை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மெயினாக இந்த மயோனைஸ் அவாய்ட் பண்ணணும், ஊறுகாய்கள் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது நம்மளுடைய பேக்கரி ஐட்டம், எல்லா பேக்கரி ஃபுட்ஸுமே வந்து அவாய்ட் பண்ணணும். கேக்ஸ்லேருந்து பலகாரங்கள் வரைக்கும் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும். இதே சமயம் மீட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான மீட்டையும் அவாய்ட் பண்ணணும். ஒரு டைப் மட்டும் வந்து முக்கியம் கிடையாது. மீட் அப்படி சாப்பிட்ணும், கறி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிட்லாம். ஃபிஷ்லேயும் வந்து அது வேக வச்சு சாப்பிட்றது, குழம்புல போட்டு சாப்பிட்றது நல்லது, ரேதர் தேன் ஃப்ரைங், ஏன்னா அதுலேயும் ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். பட் சிக்கன், மட்டன், பீஃப் இந்த மாதிரியான மீட்டை வந்து கம்பல்சரி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஜூஸஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஜூஸுமே எடுத்துக்கலாம். பட் வந்து பேக்டு ஜூஸஸ், ப்ராசஸ்ட் அண்ட் பேக்டு ஜூஸஸ், ரெடிமேட் ஜூஸஸ் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதுலேயே டாக்டர் என்ன எல்லாமே ஒரு லிஸ்ட்டில் வந்துருச்சு, என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்குது நம்ம சாப்பிட்றதுக்கு. நம்பர் ஒன் வந்து எக் ஒயிட்டுங்க, எக் எல்லோ சாப்பிடக்கூடாது, எக் ஒயிட் சாப்பிட்லாம். ஏன்னா ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீனுங்க, நல்ல மசில் கெயினுக்கு இது ரொம்ப உகந்ததாக இருக்கும். இதே சமயம் ரைஸு, ஓட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எல்லாமே நிறையா சேர்த்துக்கலாம். அப்புறம் கீரை வகைகள், பீன்ஸ் வகைகள், பழ வகைகள், வெஜிடபிள்ஸ், எல்லா வகையான வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ் வந்து சேர்த்துக்கலாம். அதாவது சுக்கு, மிளகு, இது எல்லாமே நிறையா சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸில் எல்லா வகையான ஃப்ரூட்ஸுமே எடுத்துக்கலாம், இது வந்து எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு சயின்டிஃபிக் ரீசன் ஃபார் லிவர் ஃபெயிலியர், லிவர் டயட், என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிட்லாம், எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறையா நம்ம வந்து மேற்கொண்டு லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக லிவர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஈவன் மைல்டு ஆல்கஹாலிக்காக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ, அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக். நன்றி, வணக்கம்.